அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். இந்த ஏரியா வந்து பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரியில் உள்ள மரக்காணம். பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி உள்ளது. இந்த ஏரியாவில் வந்து உப்பு, மரக்காணம் உப்புன்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உப்பு எடுக்கிற பகுதி தான். சரி, போய் பார்க்கலாம். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி இந்த ஆண்டு 2021ஆம் ஆண்டு அந்த இடத்துக்கு நான் போயிட்டு இருந்தேன். ஆண்டு வச்சிங்களேன், ஜனவரி 20ஆம் தேதி போயிட்டு இருந்தேன். நன்கு மழை பெய்யுது, முடிந்த டைம் வச்சிங்களேன். அப்போ போயிட்டு இருந்தேன். அப்போ போகும்போது விசாரித்தேன், விசாரிக்கும் போது சொன்னாங்க எல்லாமே மழையில் மூடிட்டுருக்கும், பூலாம் இப்போ பார்க்க முடியாது பண்ணாங்க. சரி, இருந்தாலும் நம்ம தேர்வுக்கு நான் போயிருந்தேன் எதாச்சா. சரி, அதனால் அதையும் போய் பார்ப்போம்ன்றதுக்காக நான் அப்படியே போனேன். போகும்போது அந்த இடத்த ஷூட் பண்ணேன். இது உப்பளம் உப்பு எடுக்கிற பகுதின்னு ஒருத்தர் மட்டும் அந்த இடத்துல உப்பு வச்சுருந்த ஸ்டாக்கு வச்சுருந்தார். இங்கே இந்த மரக்காணத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் ஏஜென்ட்டு 3 பேர் இருக்காங்களது. அவங்ககிட்ட தான் அந்த உப்பு எடுத்து, இது விவசாயம் பண்ணுற மாதிரி உப்பு வந்து பாத்தி பாத்தியாக அரசாங்கம் விடும்போது ஒரு சில எடுத்து வச்சுக்கோங்கும்போது அந்த டென்ட்டை எடுத்துகிட்டு அவங்கவுங்க பயிர் வைக்கிற மாதிரி அதை வந்து உப்பு அள்ளி வந்து கொட்டி இந்த கரை மேலே கொட்டிட்டோன்னே அந்த 3 மெயின் ஏஜென்ட்டுக்கிட்ட அந்த உப்பை கொடுத்துருவாங்க பொழுது. அந்த உப்பை கொடுத்துட்டு அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நம்ம உப்பு வாங்கணும்னு நினச்சாலும் 1 மூட்டை 2 மூட்டைனா இவங்க பார்த்துக்கிட்டு நேரடியாக வாங்கலாம். அதுக்கு மேலே அதிகமாக வாங்கினோம்னா நம்ம அந்த மெயின் ஏஜென்ட் 3 பேர் இருக்காங்களே மரக்காணத்தில், அவங்கள தான் அணுகணும். அவங்க தான் கொடுப்பாங்க, அவங்ககிட்ட தான் நம்ம உப்பு வாங்க முடியும். இந்த நபர் இந்த பாத்தி பாத்தியாக இருக்கு இல்லையா, இதை வந்து 50 பாத்தி 100 பாத்தி இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு ஆள், விவசாயம் பண்ணுற மாதிரி வச்சிங்களேன், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு ஆள் வந்து லீஸ், அதாவது கவர்மெண்ட்டிருந்து டெண்டர் எடுத்துப்பாங்க. 1 வருஷத்துக்கு 1 முறை விடுவாங்க டெண்டர். அப்போ அந்த டெண்டர் எடுப்பாங்க. டெண்டர் எடுத்துகிட்டு அந்த ஏரியா மட்டும் நம்ம பயிர் வச்சுக்கலாம். அதை கடல் தண்ணி வாக்கி வாக்கியாக வருது இல்லையா, கடல் தண்ணி வரும். கடல் தண்ணி வரும்போது இது சமமாக நிறைய வச்சுருப்போம். சமமாக நிறைய வச்சு தண்ணி விடுவாங்களாம். தண்ணி விட்டோம் பார்த்துருக்கலையா, அந்த தண்ணி வந்து அந்த வெப்பத்தில் தானாக தண்ணி ஃபில்டர் ஆகிடும். ஃபில்டர் ஆகும்போது அந்த உப்பாக பூத்துட்டு இருக்கும். அதை வாரி கொண்டு வந்து இங்கே வந்து அந்த கரமேலை கொட்டி அதை படுதா போட்டு மூடி வச்சுட்டு அந்த மெயின் ஏஜென்ட்கிட்ட கொடுத்துருவாங்களாம். இதுதான் உப்பு வந்து தயாரிக்கும் முறை அப்படின்னு அங்கே ஒருத்தவங்க இருந்தவங்க அந்த சொன்னாங்க. அந்த சின்ன ஒரு பட்டறை இருந்து இல்லையா, மீதி உப்பு பட்டறைன்னு சொல்லுவாங்க அதை. அவங்க வந்து ஒரு தம்பி ஒருத்தர் இருந்தார், அவர் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காராம். அவர் சொன்னார், அவர் சொன்ன முறை தான் இப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இது தண்ணி அதிகமாக இருக்குன்றதால இதை வந்து நம்ம நேரடியாக நம்ம அந்த உப்பு விளையிறத பார்க்க முடியல. அடுத்து இந்த தண்ணி ஃபில்டர் ஆனவுடனே இந்த உப்பு எப்படி விளையுதுன்றதை நான் வந்து வீடியோ எடுத்து ஷூட் பண்ணுறேன். அதுக்காக தான் இந்த ஏரியாக்களில் ஒரு பார்க்குறீங்க மாதிரி கருப்பாக புள்ளியாக தெரியுங்களா, அது ஒரு இன்ஜின். அந்த இன்ஜின் வந்து போர் போட்டு வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட 600 அடி அந்த மாதிரி போர் போட்டு வச்சு அந்த தண்ணி தான் இதில் வந்து இறக்கிறாங்க. இறச்சி இதில் வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க. அது மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணுறது முன்னாடி நிலத்தை வந்து சமப்படுத்திடுறாங்க. சமமாக அழகாக ஒரு சின்னதாக ஒரு பாறை மாதிரி வச்சு தள்ளிட்டு அந்த தண்ணியை வந்து இறச்சி இது உள்ளே விடுறாங்க. உள்ளே விட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக காயும் போது உப்பாக பூத்துக்குது. இதுதான் உப்பு எடுக்கிற முறை. அடுத்த டைம் வந்து நான் நேரடியாக ஸ்பாட்டில் உப்பு எடுக்கும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். மிக்க நன்றி.